நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 26/4/2024, அதாவது ஏப்ரல் மாதம் 2024 26ஆம் நாள்ல தான் நாம இப்ப இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா மாலை 4 மணி ஆகிறது. கடந்த காணொலியில் நான் தெரிவித்திருந்ததை போலவே இந்த காணொலி வந்து இந்த வாரத்தினுடைய இறுதி காணொலியாக இருக்க போகிறது. இதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு என்னால காணொலிகளை தொடர்ச்சியாக பதிவு செய்ய இயலாது. அடுத்த காணொலியை நான் பதிவு பண்றதுக்கு 7 நாட்களாவது ஆகலாம். தமிழகத்தினுடைய வெப்பசலன மழை தொடர்பாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். மே மாதம் முதல் வாரத்துல ஓரளவிற்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த வெப்பசலன மழை வாய்ப்புகள் என்பது கடலோர பகுதிகளுக்கு பொருந்தாது, மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் பொருந்தும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல, சேலம் மாவட்ட பகுதிகளில், அதே போல மேட்டூர் மாதிரியான பகுதிகளில் கூட மே மாதத்துல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தினுடைய உட்பகுதிகளிலும் அங்குன்றும் இங்குன்றுமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது உருவாகும். தமிழக வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில தற்பொழுது வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது அல்லவா. குறிப்பாக வட தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலையானது கூடியிருக்கிறது. இந்த வெப்பநிலை வந்து அதிகபட்ச வெப்பநிலையான்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கிடையாது, இன்னுமே அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இருக்கிறது. குறிப்பாக மே மாதத்தில் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன். அதே சமயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், ஈரோடு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், சேலம் மாவட்ட பகுதிகளில், வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளான தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டங்களில், திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மே மாத முதல் வாரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஐக்கிய அமீரக பகுதிகள் உட்பட நான் கத்தார் நாட்டில் கூட மழைக்கான வாய்ப்புகள் மே மாத முதல் வாரத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இங்கேயும் அதுதான் சொல்றேன், நிச்சயமாக மழை வந்து பதிவாகும். அதை நீங்க எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கேரள மாநிலத்தினுடைய சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தகவல்கள்லாம் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எப்படியும் அடுத்த காணொலியை நான் பதிவு பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து எடுக்கும். அதுவரை நமது பக்கத்துடன் தொடர்ந்து நீங்க இணைந்திருங்க. இந்த காணொலியும் நமது பக்கமும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இதுவரையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க. நமது பக்கத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க வந்து ஷேர் செய்து இந்த மாதிரியான ஒரு பக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.